Solution to
to emptiness. அதாவது பரிசுத்த ஆவியானவர் ஒரு வெறுமைக்கு தீர்வு என்னதான ஆலோசனை இன்றைக்கு காலையிலே உங்கள் முன்னே நான் வைத்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உலகத்தை நாம் எடுத்துக்கொண்டால், குடும்பத்தை எடுத்துக்கொண்டால், ஒரு தனிப்பட்ட நபரை நாம் எடுத்துக்கொண்டால், எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு மனுஷர்கள் கஷ்டப்படுகிற ஒரு விஷயம் வெறுமை, எம்டினஸ், ஒரு வெறுமை. எனக்கு தனியா இருக்கிறது, என் கூட யாருமே இல்லை, ஒரு எம்டி எம்டி ஃபீலிங். இன்னைக்கு அநேக பேர் சூசைடல் மென்டாலிட்டி, அதாவது தற்கொலைக்கு போகிறதான ஒரு காரணமே இன்னைக்கு வெறுமை தான். வெறுமையான ஒரு வாழ்க்கை, வறுமை என்று சொன்னால் ஃபினான்சியல் எம்டினஸ் இருக்கலாம், அதாவது பண பிரச்சனை, பணத்திலே வறுமை, இன்னும் சமாதானத்தில் வறுமை, இன்னும் வேறு ரிலேஷன்ஷிப்ல எம்டினஸ், இன்னும் பல விஷயங்கள் எம்டினஸ். அவர்களை சூசைடல் மென்டாலிட்டி, அதாவது அவர்களை அந்த தற்கொலைக்காக அவர்களை தூண்டுகிறது. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஷனை பார்த்தா சொன்னா கவுன்சிலிங், அதாவது இன்னைக்கு ஒரு கவுன்சிலிங் வந்து சொன்ன தான் பிக்கஸ்ட் ப்ரொஃபஷன். நிறைய பேர் வந்து ஆலோசனைக்காக, நாங்கள் கூட நானும் மனைவியும் கடந்த 2017 இந்த டிகிரி ஆனது, அதாவது மாஸ்டர் ஆஃப் சைக்காலஜி, அதாவது எம்எஸ்சி அப்ளைட் சைக்காலஜி நாங்கள் பண்ண கத்தர் எங்களுக்கு உதவி செய்தார். ஸோ இதுல அநேக பேர் எங்களை அணுகிறது உண்டு கவுன்சிலிங்காக. ஸோ நாங்கள் அநேக பேரை அணுகி அவங்களோட பேசும்போது அவர்கள் சொன்னதான வார்த்தை இதுதான், எங்க வாழ்க்கை ஒரு வறுமையான வாழ்க்கை, எங்க வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப் சரியில்லை, ரிலேஷன்ஷிப்ல வறுமை, எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிள்ளைகள் வந்து எங்க வாழ்க்கை ஒரு ஃபில்லிங் வாழ்க்கை, நிரம்பி வழியில வாழ்க்கையை நினைத்தோம், ஆனா பிள்ளைகள் வந்து கூட எங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை. காசு பிரச்சனை, பல பிரச்சனைகளை மனுஷர்கள் தங்குறதான தவிக்கிறதான அனுபவத்தை பார்க்கிறோம். சொல்லுகிறதான வார்த்தை, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை உலகத்தில் அனுப்பினார், அந்த
ரவாய் பாரம் என்று வேதம் சொல்கிறது. God will fill your house with that fullness. ஆண்டவர் தன்னுடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால் உன்னுடைய வீடை, உன்னுடைய இருக்கிற குடும்பத்தை அவர் நிரப்பும்படியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்தாவியர் வரும்போது உன்னுடைய குடும்பத்திலே ஒரு நிரம்பி வருகிறதான அனுபவம். வேதாவத்தில் நாம் படிக்கும் போது நமக்கு தெரியும், அந்த தீர்க்கதரிசனுடைய மனைவி, புத்திரனுடைய மனைவி, அவர் எல்லாமே பார்த்து சொல்கிறார். ஏன்னோ தன்னுடைய கணவனாக இருந்ததன் காரணத்தினால், கடன் பிரச்சனையினாலே அவளுடைய வாழ்க்கை வறுமையான ஒரு வாழ்க்கையா இருந்தது. ஆனால் அவள் கையில் இருந்ததாலே ஒரு சின்ன அளவு எண்ணெயானது அவளுடைய வீட்டிலே பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அருமையான தேவனே பிள்ளையே, நீ பரிசுத்தாவியிலே நிரம்பி வழிகிறதான ஒரு அபிஷேகப்பட்ட தேவனே பிள்ளையா இருந்தால், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சகலவித துணைகள், சகலவித வெறுமைகளை இன்றைக்கு பரிசுத்தாவியை மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிரம்பி வழிகிற அனுபவத்தை உன் வாழ்க்கையில தரும்படி அவர் விரும்புகிறார். பரிசுத்தாவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஒரு குறைவு இல்லை, வெறுமையிலே ஒரு தீர்வாக அவர் விரும்புகிறார் என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவதாக நாம் படிக்கும் போது வேதம் சொல்கிறது, பரிசுத்தாவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்கு, வாழ்க்கையினுடைய வறுமைக்கு ஒரு தீர்வு. முதலாவது நம்முடைய குடும்பத்தின் வறுமைக்கு அவர் தீர்வு, இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையின் வறுமைக்கு ஒரு தீர்வு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் படிக்கும் போது, அப்போஸ்தலர் 2:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு, வேதம் சொல்லுது பாருங்க, அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டார். முதலாவது அவர்கள் இருந்த வீடு நிரம்பிட்டு, இரண்டாவதாக அவர்களை பரிசுத்தாவியானவர் நிரப்பினார். அதாவது ஒரு மனுஷனுக்கு பலவித தேவைகள் உண்டு. நான் இருக்கிற மனுஷன், நீங்க மனுஷன், நமக்கு பலவித தேவைகள் உண்டு. We have, you know, emotional need, உணர்ச்சி சம்பந்தமான தேவைகள், நமக்கு பொருளாதார தேவைகள் உண்டு, நமக்கு சோசியல் நீட்ஸ் உண்டு, நமக்கு சரீர பிரகாரமான தேவைகள் உண்டு, ஆவிக்குரிய பிரகாரமான தேவைகள் உண்டு, பல தேவைகளை குறைய சேர்ந்துதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் நம்பி இருக்கிற மனுஷர்கள், நாம் நம்பி இருக்கிற அந்த உலகம் நம்முடைய தேவைகளை ஒருபோது நிறைவேற்ற முடியாது. I mean, the world can never accomplish the needs which we possess. அதாவது நாம் நம்முடைய நமக்கு இருக்கிறதான தேவையை ஒருபோதும் உலகம் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, நிரப்ப முடியாது. ஆனால் வேதம் சொல்கிறது, பரிசுத்தாவியானவர் அவர்கள் அது இறங்கி பரிசுத்தாவியர் வந்தபோது அவர்களை பரிபூர்ணமாக நிரம்பினார். ஏன்னா அவர்களுடைய வாயிலிருந்து ஒரு மனுஷன் நிரம்பும் போதுதான் வெளியே தண்ணி வெளியே வேண்டும். அவன் வாயிலிருந்து நிரம்பி வழிகிறதான ஒரு வாழ்க்கை. ஏன்னா அபிஷேகத்தை நிரம்பும் போது இஸ் அ மேன் ஃபில்ட் டோட்டலி, யூ நோ தேர் இஸ் நோ எம்ப்டினஸ் இன் ஹிஸ் லைஃப். யூ நோ God has come inside and took care of everything. It's been filled with the emptiness to fullness. Amen. அதாவது வறுமையான இடத்திலே அந்த ஆண்டவர் இறங்கி அவரை முழுவதுமாய் நிரப்பினதால் அடையாளம் தான் பரிசுத்தாவியானவர். இன்னைக்கு வேதம் சொல்லுது பாருங்க, அவர்களை பரிசுத்தாவியானவர் நிரப்புறார். இன்னைக்கு அருமையான தேவனே பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே நீ ஒருவேளை வெறுமையான ஒரு அனுபவத்திலே நீ தக்கி தள்ளித்துக் கொண்டிருந்தால், இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் உன்னை நிரப்பும்படியாக விரும்புகிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நிரம்பி வழிகிற அனுபவத்தை உன்னுடைய வாழ்க்கையில் அவர் தரும்படியாக இருப்பதனால். ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே வறுமையான அனுபவத்திலிருந்து ஒரு விடுதலை தர விரும்புகிறார். மூன்றாவதாக வேதம் சொல்கிறது, பரிசுத்தாவியானவர் சபையினுடைய வறுமையை மாற்ற முடியும். பரிசுத்தாவியானவர் சபையினுடைய வறுமையை மாற்ற முடியும். அதனுடைய இரண்டாவது அதிகாரம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:41 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அன்னில் தினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டார், சேர்ந்து வந்தார். அதாவது the growth in the church was, you know, this was evident daily basis. அதாவது சபையினுடைய வளர்ச்சி, it was every day. பாருங்க, சபை தொடக்க நாளிலே 3000 ஆத்துமாக்கள், அதுக்கப்புறம் பார்த்தா 5000 ஆத்துமாக்கள். ஆனா நிரம்பி எவ்ரி டே சபையிலே கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வந்தார், சபையிலே அப்போஸ்தலர்களை கொடுத்தார், சபையிலே தீர்க்க தரிசிகளை கொடுத்தார், சபையிலே போதகர்களை கொடுத்தார், சபையிலே மேய்ப்பர்களை கொடுத்தார், சபையிலே சுவிசேஷங்களை கொடுத்தார், சபையிலே சுவிசேஷ வரங்களுடைய தேவனுடைய பிள்ளைகள் எழுப்பினார். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு சபையினுடைய எம்ப்டினஸ் அவர் மாற்றினார். தேவனுடைய பிள்ளையே,
அருமையான வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் சபையினுடைய எம்ப்டினஸை மாற்றினார். அல்லேலூயா. நம்பர் 3 நம்பர் 4 படிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் வெறும் நம்முடைய குடும்பத்தினுடைய வெறும் வெறுமையான அனுபவத்தை மட்டுமல்ல, நம்முடைய சபையுடைய வெறுமையை மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையுடைய வெறுமை மாத்திரமல்ல, சபையாவை உலகத்தினுடைய வெறுமையை கூட மாற்ற முடியும். ஆதி ஆகமம் புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் ஆதி Yeah.
பரிசுத்தபடியாய் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும்படியாய் நம்முடைய வாழ்க்கையில அபிஷேகங்களை செய்யும்படியாய் பரிசுத்தாவியானவரே நல்லவராய் இருக்கிறீர் அப்பா ஆண்டவரே வெறுமைகள் மாறட்டும் எங்களுடைய வாழ்க்கையில வெறுமைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார்கள் நல்ல ஒரு வாரத்தை கத்திரங்களை கொடுப்பார்கள் ஆமென் ஆமென்.